வணக்கம் டுடே சினிமா வியூவர்ஸ். நான் உங்கள் காயத்ரி கண்ணன் வந்திருக்கேன். இன்றைக்கி என் கூட இருக்க செலிபிரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன மெட்ராஸ் அந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தார், ரொம்ப டெரராக இருந்தார். அந்த செலிபிரிட்டி தான் என் கூட இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் வினோத். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு டைலாக் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கார்த்தி சார் கிட்ட சொல்லுவீங்களா ஒரு டைலாக், டெய் வகை வகையாக புள்ள பத்துக்கணும் அப்படின்லாம், அந்த டைலாக் வந்து எங்களுக்கு கதை சொல்லுங்க சார். என்ன காரணம் விழு விழு நம்ம பின்னடிக்கிற புலிகளை பாத்துரா, படைபலம் எனக்கு வந்து அந்த ஷிப்பிங் அந்த ருட்டீன் வந்து எனக்கு ரொம்ப போரிங்கா இருந்தது. ஒரு 9 to 5 ஜாப், ஒரு போரிங்கா இருந்தது. ஸோ அப்போ என்னுடைய ஃப்ரெண்டில் ஒருத்தர் சொன்னாரு, ஏன் நீ ஏன் வந்து நடிக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் பேசிக்கலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நல்லா நான் ஃபுட்பால் பிளேயர் நான். ஆமாம், அதனால் நான் நல்லா ஃபிசிக்கோடு இருந்தேன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு வந்து நடிப்புனா என்னன்னு. இல்லை 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 இல்லை, வாய்ப்பே இல்லை. நமக்கு வில்லன்றது வந்து எல்லாமே பை சான்ஸோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ அந்த மாதிரி நடந்தது தானே தவிர. அதுக்கப்புறம் எனக்கு நடிப்புனா சுத்தமாக என்னன்னே தெரியாது. நடிப்புனா சுட்டு பயங்கர ஷை. நான் பேசிக்கலாக நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, ரொம்ப ஷையான ஒரு ஆள். ஸோ அப்போ வந்து நமக்கு இப்போ நடிக்க போகணுன்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. ஸோ அந்த பயிற்சி எங்கே கிடைக்கும் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா நாடகங்கள் மூலிமா, அதாவது தியேட்டர் இந்த மாதிரி விஷயங்களில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வேலையை வந்து, அப்போ எனக்கு ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தது, அது வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி அந்த வேலை வந்து என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூங்கினதோட சரி, அதோட இந்த நமக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிதுரா, நல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் கிடச்சிதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த நாடகங்கள், அதாவது நான் முதல்ல ஆரம்பித்தது வந்து இதெல்லாம் தியேட்டர் வீதி நாடகம் பண்ண ஆரம்பித்தேன். வீதி நாடகம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து வீதி நாடகம், ஒரு ஒரு வருஷம் முதல்ல அந்த நாடகங்கள் தான், ஒரு 2-3 நாடகங்கள் பண்ணேன். அப்போ என்னென்னா கூத்துப்பற்றையிலேருந்து சீனியர் ஆக்டர்ஸ்லாம் வந்து அந்த நாடகம் ஒவ்வொரு நாடகங்களையும் டைரெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேஜ் ட்ராமா, அதாவது ப்ரொசீனியம் தியேட்டர்னுவாங்க, அதில் வந்து அறிமுகம் கிடச்சிது. அப்போ 3 அரங்குன்ற ஒரு டீம் கூட அறிமுகம் கிடச்சி அங்கே நாடகம். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் நாடகம். ஸோ அங்கேருந்தான் என்னுடைய நடிப்பு பயிற்சியும் ஆரம்பிக்குது எல்லாமே. ஸோ அங்கே நாடகத்தில் நீங்கள் வந்து ரெகுலராக அங்கே வந்து ரிவர்சல்ஸ் நடக்கும், அதாவது ஒத்திகை நடக்கும்போது நீங்கள் உங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட்னா ஒரு நாடகம்னா அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற சீனில் நம்மளை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இம்ப்ரோவைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து நடிப்பு, முதல்ல அந்த ஷையு அந்த கூச்சம் அதெல்லாம் முதல்ல வெளியில் அதெல்லாம் முதல்ல நமக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நாடக குழுக்கள் கூட இருந்து அப்புறம் நாடகம் பண்ணி மேடை நாடகம் வீதி நாடகம், அப்புறம் அது இல்லாமல் நிறைய அதை படங்கள் பார்க்கறது, இசை மியூசிக் கான்சர்ட்ஸ், அப்புறம் நம்ம ஊருடைய பாரம்பரிய நடனங்கள், நம்முடைய பாரம்பரிய கலைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி பார்த்து நான் கற்றுக்கல. நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று மட்டும்தான், தெருக்கூத்து மட்டும். நான் வந்து தெருக்கூத்து நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய நாடக வடிவம் வந்து தெருக்கூத்து, அதான் ஃபோக் தியேட்டர்னு வாங்க. ஸோ அதை போய் நான் போய் நான் கற்றுருக்கேன் அது மட்டும். மற்றபடி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விதமான ஃபோக் ஃபார்ம்ஸு, நிறைய விதமான நம்முடைய நம்முடைய பாரம்பரிய கலைகள்னு இல்லை, கேரளா கர்நாடகா நம்ம எல்லா நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி இதுக்குன்னே போயிருக்கேன். கதகளிலாம் போய் நிறைய போய் பார்த்துருக்கேன், கதகளி ஒர்க் ஷாப் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் டான்ஸர்லாம் கிடையாது, ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து எனக்கு
இதெல்லாம் தேவைப்பட்டது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு, ஆனால் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இது தேவைப்படும் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு சார்? இதுவாக 2003 ஆரம்பித்து 12 வரைக்கும். அதாவது நம்ம சினிமா கலைத்துறைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ண. கலைத்துறை இல்லை, ஆனால் முதல்ல சினிமா ஆசையோடு தான் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு சினிமா சுத்தமாக பிடிக்கல. எனக்கு சினிமாவனுடைய ஏன்னா இங்கே இருக்கிற சூழல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு. அதனால் பார்த்தேன் சரி நம்ம நாடகமே பண்ணிடலாம், நாடகம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வைகள், யாரும் பொண்ணு தெரில, லவ் பண்ண பொண்ணுங்களே விட்டு போயிடுச்சு ஏன்னா வருமானம் இல்லைன்னு. சீரியஸாக அதுதான் ஒரு 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 அந்த மாதிரிலாம் நடந்தது. லவ் பண்ணதுன்னு இல்லை, என்னுடைய சொந்தக்கார பொண்ணே ஒரு கல்யாணம் பண்ணணும்னு இருந்தது. அவங்களே வந்து எனக்கு நிலையான வருமானம் இல்லை, என்ன நீ வந்து ஊர் ஊராக சுற்றின்னு இருக்க என்ன பண்ண போகிற நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம். ஸோ பணம்ன்றது ரொம்ப கம்மி நாடகத்தில். ஏன்னா நாடகம் எடுக்கிறவங்க பண்ணுறவங்களே வந்து ஒரு பேஷனில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்டே பணம் இல்லை, அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் தான் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களே பாவம், அதனால் நாங்களும் ரொம்ப சர்வைகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதுலேருந்து தான் அப்போ தான் யோசித்தேன் சரி நம்ம இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ நண்பர்கள்லாம் படம் பண்ண ஆரம்பித்தாங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம், அதான் நண்பர்கள்னால் என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் இப்போ ஹீரோவெல்லாம் இருக்கிறாங்க. யாரு இது இவரு தான் தினேஷ்லாம் இருக்காங்க, தினேஷ் நாங்கள்லாம் ஒன்றா நாடகம்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தினேஷ் மூலிமா ரஞ்சித் எனக்கு வழக்கம் காலேஜில் என்ன பார்த்துருக்காப்புல. ஸோ அப்படி வந்த வாய்ப்பு தான் அட்டகத்தியில் முதல்ல ஒரு சீனில் வருவேன். ஆமாம் அட்டகத்தி தான் முதல் படம் எனக்கு, ஒரே ஒரு சீன்றனால நான் அதை வந்து சொல்கிறது இல்லை. அதாவது அந்த காலேஜில் பசங்கள்லாம் அடிச்சுப்பாங்க, அப்போ ஒருத்தர் புல்லட்டில் வந்து ரேய் ஓடிப்போங்கடா என்னடா கேடா பண்ணுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார் தெரியுங்களா, அது நான் தான், நான் தான் அந்த அதுலேயும் ரவுடி தான், இதுலேயும் ரவுடி, இதுலேயும் இல்லை தான். ஸோ அப்படி ஆரம்பிச்சு, ஸோ அப்படி தான் நான் இப்போ சினிமாவுக்கு வந்தது. நேட்டிவே சென்னை தானா சார்? நான் பிறந்து வளர்ந்ததுலாம் சென்னை அடுத்த திருநின்று ஊர் என்ற கிராமத்தில். இப்போ கிராமம் இல்லை, இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு, அதுவும் இப்போ சென்னை சிட்டி லிமிட்ஸ்க்குள்ளே வந்துருச்சுன்றாங்க, கிரேட்டர் சென்னை. ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். காலேஜ் முடித்து 25 நான் ஷிப்பிங் கம்பெனி 25 வரைக்கும் அந்த ஊரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் ரஞ்சித் அவர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? நீங்கள் தான் இந்த கேரக்டர் கொஞ்சம் மெயின் அப்படிங்கிற மாதிரி, அது கொஞ்சம் மெயின் சொல்ல முடியாது, மெயினான கேரக்டர். ஆ மெயினான கேரக்டர் தான் அவர் சொல்லும்போது எனக்கு அவ்வளோவா இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுப்பாருன்னு நான் நம்ப எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சாங்க, அப்போ சொல்லிட்டாங்க, அப்பயே எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக இந்த நான் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 ரிஹர்சல் பண்ணாங்க எல்லா சீன்ஸும் எல்லா நடிகர்களையும் வச்சு. ஆல்மோஸ்ட் இவர் கூட வந்தார், கார்த்தி அவர் கூட 2 வந்தார். அவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் அவரும் 2 வந்தார். மற்றபடி படத்தில் நடித்த முக்கியமான கேரக்டர்ஸ், சின்ன கேரக்டர்ஸ், அந்த பாட்டியாக பண்ண கேரக்டர் கூட ரிஹர்சலுக்கு வந்தாங்க. அந்த சின்ன பையன் ஒருத்தன் பண்ணியிருப்பான், பையனா அன்புடைய பையனா ரொனால்டோ, அந்த பையன் கூட ரிஹர்சலுக்கு வந்தான். ஸோ எல்லா கேரக்டர்ஸ் ரிஹர்சல், யாருமே பாரபட்சம் இல்லாமல். ஸோ அந்த ரிஹர்சல் பண்ணி அப்போ கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து மிகப்பெரிய கேரக்டர் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்தது, செலக்ட் ஆனோம், அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போனோம். ஆமாம் கார்த்தி என்ன சொல்கிறது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நிறைய மேடையிலலாம் சொல்கிறேன். கார்த்தி நல்ல ஒரு ஹியூமன், கார்த்தி நல்ல ஹியூமன், ரொம்ப ஹம்பிளாக இருப்பார் செட்டில். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு, நான் இதுவெல்லாம் சொல்லலை ஆனால் சொல்லணுமேன்றதுக்காக சொல்லலை. உண்மையிலே ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, ரொம்ப ஆமாம் அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்தனால்தான் நல்லா படத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. இல்லை எனக்கு அப்படி, மற்ற நடிகர்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா படத்தில் வந்து அவரை தவிர மற்ற எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே படங்கள் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணியிருக்கனால எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு நியூ கமர்ஸ்ன்னு தான் சொல்லணும். மற்ற எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸ், எல்லாருமே பெரிய கேரக்டர்ஸ் பண்ண எல்லாருமே ஃப்ரெஷ். ஸோ அவர் மட்டும்தான் ஸ்டார் ஆனால எல்லாருமே ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவரும் எங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிட்டோம் எல்லாருமே. அவர் அப்படி இருக்கார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப நல்லா ஹம்பிளாக இருப்பார். அதுதான்
முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஹீரோ கார்த்திக் அப்படின்னு சொன்னவனே உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருந்து? ஹீரோ கார்த்தின்னு ஒண்ணு சரி, பெரிய ஸ்டார், பெரிய ஸ்டார் கூட நடிக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அவர் ரொம்ப கேஷுவலா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து கூடவே தான் இருப்பார். எல்லாரும் அந்த அவர் கூட ஃப்ரெண்ட்ஸா பண்ணவங்க மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜோவியலா தான் இருப்பாரு, ரொம்ப ஜோவியலா இருப்பாரு. அதனால யாருக்கும் அந்த ஒரு இது தெரியல. ஆனா ஒரு ஸ்டார் கூட பண்றோம் கேட்டவன கார்த்தின் பெரிய ஸ்டார் கூட பண்றோம் படம். அந்த படத்துல வந்து ஸ்லாங் எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லையா? மெட்ராஸோட அந்த பேச்சு இருக்கும், மெட்ராஸ் பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு ஈஸியா இருந்ததா இல்ல கொஞ்சம் கஷ்டமா? இல்ல, எனக்கு ஈஸியா தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த ஸ்லாங் எனக்கு ஒரு பரிசுப்பட்ட ஸ்லாங் தான். ஓகே, ஸோ அதுவும் ஒரு மெயின் காரணமா இருக்கலாம். ஏன்னா இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரஞ்சித் வந்து இந்த கேரக்டருக்கு போட்டது. ஏன்னா வேற இந்த ஸ்லாங் வராத ஒருத்தரை போட்டுட்டு அவருக்கு டப்பிங் வேற ஏதாவது குரல் கொடுக்கறதுன்றது அது ஒரு, அது எப்படி பார்த்தாலும் அது ஒரு மைனஸ் தான். அது ஒரு வேற ஒரு அந்த ஒரு பெரிய கேரக்டர் பண்ற ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு டப்பிங் கொடுக்கறதுன்றது. ஸோ எனக்கு வந்து அவர் அது கூட ஃபீல் பண்ணிருக்கலாம், அந்த கேரக்டர் பண்றவர் அந்த ஸ்லாங்லேயே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்லாங் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமா தெரியல எனக்கு. நிறைய பேர் போயிருக்கு. அப்போதான் கார்த்தி அந்த டைம்ல தான் அவரு கார்த்தி வந்து பயங்கர இது பண்ணி ஒரு சீன்ல, அதாவது மரப்பற்றையில ஒரு சீன்ல வந்து போயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட 7-8 டேக் போயிடுச்சு. ரஞ்சித் டைரக்டர் வந்து டென்ஷன், வினோத் அப்படின்றாரு, என்னங்க அப்படின்றாரு, என்ன ஆச்சு அப்படின்றாரு. எனக்கு அப்படியே சரி திருப்பி ஒரு டேக் எடுக்கலான்னு பார்த்தா திருப்பியும் அதே மாதிரி சொதப்பிட்டேன். அப்புறம் அப்படியே இவர் தான் கார்த்தி வந்து இல்லை ஒரு பிரேக் விடுவோம், சின்ன பிரேக் விட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் அவரே டைரக்டர் கிட்ட சொல்லி. அவர் டைரக்டர் உடனே ஒரு பிரேக் விட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி அந்த ஷார்ட்டை எடுத்தாங்க. அது ஓகே. இது இந்த படம் வந்து என்ன ஸ்டோரினா, அந்த செவ்வறு அந்த வால் அந்த மட்டும்தான் கதை இல்லையா? அதை வச்சுதான் டிராவல் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வேற ஏதாவது நடந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு ஏரியா ப்ராப்ளம் அந்த மாதிரி? நான் பாத்துருக்கேன், எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த செவ்வறு பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கண்டிப்பா இருக்கு. நீங்க ரிசர்வ்டு பை இந்த இந்த கட்சி, ரிசர்வ்டு பை இந்த இது, அது எழுதுவாங்க. இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பயும் அந்த செவரு நான் பார்ப்பேன், ஏய் இந்த செவத்துக்காக பாரா எப்படி ஒரு போட்டி இருக்கு பாரு. போட்டின்னா நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கல, ஆனால் செவரு பிடிக்கிறதுல ஒரு போட்டி இருக்குல்ல அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அந்த விஷயத்த வந்து ரஞ்சித் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து அவர் வேற ஒரு லெவலுக்கு போய் அதுக்குள்ளே இருக்கிற அரசியலை வந்து சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் என்னைக்காவது செவரில் வரணும் அப்படின்ற ஒரு இது இருக்கா உங்களுக்கு ஃபியூச்சரில்? கண்டிப்பா இல்ல. கச்சி அந்த பக்கம் போறது மாதிரி? ஐயோ கச்சி அங்க நமக்கு அதுக்கு கச்சி அதுக்கு நல்லா ஆப்ட் ஆயிடுச்சு. அதனால ஐயோ அதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது நல்ல ஆப்டான பேசுங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஃபுல்லா இனி ஃபுல்லா ஆக்டிங் தானா? ஆமா ஆமா, இதுதான் இனிமேல் இதுதான் சோறு போடணும்.